மனம் என்பதற்கு என்ன குணம் உண்டு, மனம் என்பதற்கு என்ன நிறம் உண்டு, மனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றதுக்கு தான் மெயினா வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பேசுறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா மனதை சார்ந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து சாட்ல வந்து உங்களது கேள்விகளை வந்து எழுப்பலாம். அப்ப வந்து உங்களுக்கு உண்டான பதில்களை தொடர்ந்து நான் கூறுகின்றேன். மனதை பற்றி கூற வேண்டும் என்றால் மனம் என்பது நிலையான ஒன்றே கிடையாது. நன்றாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்றால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, மனதிற்கு உண்டான பொருள் உங்களது நினைவுகள் தான் உங்களது மனம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது இப்ப குழந்தையா நீங்க பிறக்கிறீங்க, குழந்தையா பிறந்து வளர்ந்து வரீங்க, குழந்தையா பிறந்து வளர்ந்து வரும்போது அப்பா நான் யாருன்னு உண்டான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை தாலாட்டி தூங்க வைக்கிறாங்க, வேணுங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு பிடித்த உங்களது உடல் உணர்வுகளுக்கு சுகமான உணர்வுகளை, அது ஆணோ அல்லது பெண்ணோ யாரு பண்ணாலும் சரி, அந்த குழந்தையானது, குழந்தைன்னா குழந்தை கிடையாது, குழந்தைக்கு மனம் என்பது வேலை செய்ய தொடங்குகிறது. மெய், உடல், வாய், டேஸ்ட், கண், பார்வை, மூக்கு, ஸ்மெல், செவி, சவுண்ட், இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த வெளி உலகத்தை இந்த மனமானது உட்கிரகிக்க ஆரம்பிக்கிறது. எப்போ? குழந்தைத்தன்மையிலிருந்து கிரகிக்க ஆரம்பிக்குது. அப்ப என்னன்னா, இந்த உடல் மூலியமாக இந்த உடலுக்கும் இந்த உடலுக்கு தேவையான அந்த சுகங்களை ஒரு ஆள் வந்து ரெகுலரா கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். அது அந்த குழந்தைக்கு அது அம்மா அப்பா அப்படின்லாம் தெரியாது. நம்ம அம்மான்னு சொல்லி கொடுக்கறதுனால அது அம்மான்னு சொல்லுது, இவர் தான் உங்க அப்பான்னு சொல்லி கொடுக்கறதுனால அது அப்பான்னு சொல்லுது. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அது தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. தெளிவாக கூற வேண்டும் என்றால் அதற்கு பேர் வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்சிருது. அப்ப நம்ம சொல்லித்தரதுனால அம்மான்னு சொல்லுது, அப்பான்னு சொல்லுது. இதுவே வந்து வெளிநாட்டுல போறதுன்னா மதர்னு சொன்னா மதர்னு சொல்லும், இல்ல வந்து ஃபாதர்னு சொன்னா ஃபாதர்னு சொல்லும், இல்ல வேற ஒரு நாட்டுல பிறக்குறீங்க அந்த நாடே இது வரைக்கும் பெயரிடப்படாத ஒரு நாடுன்னா லூசுன்னு சொன்னா லூசுன்னு தான் உங்களை கூப்பிடும். அப்ப என்னன்னா அந்த குழந்தைக்கு தாய் தந்தையெல்லாம் தெரியாது, அது பதிவுகளை பதிய வைக்கிறது. அப்ப குழந்தையில இருந்து இந்த சுக துக்கங்களை இந்த மனமானது உட்கிரகிக்க ஆரம்பிக்கிறது. எப்படி உட்கிரகிக்க ஆரம்பிக்குது? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற இந்த ஐம்புலன்கள் மூலியமாக, இந்த உடல் மூலியமாக ஒரு சில அனுபவங்களை இந்த உடலானது பெறுகிறது. அந்த அனுபவங்களை மனம் மூலியமாக டிராவல் பண்ணி இந்த மூளை என்பது பதிய வைத்துக் கொள்கிறது, நியூரான்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருது. அப்ப என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இந்த மனமானது நிலையானது கிடையாது. இந்த மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை பெற்றது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மன வலிகள்ல இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மனசை பத்தியும் ஆன்மாவை பற்றியும் உடலை பற்றியும் தெளிவாக கூறுவதற்காக தான் இந்த பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு மற்றும் ஏனைய நாடுகள்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம். இந்த அறிமுக இலவச அறிமுக வகுப்பிலும் இந்த மனதை பற்றியும் மன கஷ்டங்களிலிருந்தும் குடும்ப கஷ்டங்களிலிருந்தும் பொருளாதார கஷ்டங்களிலிருந்தும் எப்படி விடுபடுவது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான வகுப்புகளை கண்டினியூவா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலியமாக பலனடைந்தவர்கள் மிகவும் ஏராளம். ஏன்னா மனம் என்பதுதான் ஒரு மந்திர சாவி. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பிளாங்க் வந்து சொல்றாரு. இந்த மனம் எனும் மந்திர சாவியை மிக சரியாக பயன்படுத்தும் போது மனம் இப்ப நம்மள ஓட்டிட்டு போயிட்டு இருக்குது. நம்மள ஓட்டிட்டு போயிட்டு இருக்க இந்த மனச நம்ம எப்ப பக்குவம் பெற்று நமது மனதை நாம் ஓட்ட ஆரம்பித்து விடுகிறோமோ, நாம் நமது கண்ட்ரோல்ல எடுத்துடுறோமோ, அப்ப என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்மால் உயர்ந்த கட்ட நிலைகளை இந்த மனம் மூலியமாக பொருளாதார வாழ்விலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அதை கடந்த நிலையில் இன்னும் உயர்ந்த கட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் நிச்சயமாக செய்ய முடியும். இதனால்தான் மனம் என்பதை ஒரு குரங்கு என்று கூறினார்கள். இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, குழந்தையிலிருந்து வளரக்கூடிய அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பல பதிவுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது, டிராவல் பண்ணி நிறைய பதிய வைக்குது. இப்ப இன்னைக்கு ஒரு சின்ன வீட்டுல இருக்கீங்கன்னா இதுதான் என் வீடு அப்படின்னு நாலு பேர் சொல்லும் போது இதுதான் உன் வீடு, இதுலதான் நீ இருக்குன்னு போது அது பதிய வைக்குது. ஓ, என் வீடுனா இதுதான், இந்த மாதிரி வீட்டுல இருந்தா நீ ஏழை, இதோட கொஞ்சம் பெரிய வீட்டுல இருந்தா நீ அப்பர் மிடில் கிளாஸ், இதோட இன்னும் பெரிய வீட்டுல இருந்தா நீ ரிச்சான ஆள், இப்படி நாலு பேர் சொல்லக்கூடிய தகவல்களானது ரெக்கார்ட் ஆகிட்டே வருது. உங்களையே தெரியாம, உங்களுக்கே தெரியாம, உங்க கண்ட்ரோல் இல்லாம இந்த ஐம்புலன்கள் வழியாக
ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே மூளை என்னக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகுது. ஆனா மூளை என்பது ஹார்ட் டிஸ்க், டேட்டா என்பது மனம். இப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது டேட்டா என்பது மனம், கண்ணால் பார்க்க முடியாது. ஹார்ட் டிஸ்க் என்பது மூளை, இதை வந்து கண்ணால வந்து பார்க்கலாம். மூளை தனியாக இருந்தாலும் வேல்யூ கிடையாது, மனம் தனியாக இருந்தாலும் வேல்யூ கிடையாது, உடல் தனியாக இருந்தாலும் பொணம்ன்றுவாங்க, ஆன்மா தனியா இருந்தா பேயின்றுவாங்க. அப்ப என்ன, உடலும் மனமும் ஆன்மாவும் சேர்ந்து இருந்தால்தான் இதற்கு பேர் நடமாடக்கூடிய ஒரு உயிர், மனிதன் என்று கூறுகிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை வந்து கேட்டீங்கன்னா, பிறந்ததுல இருந்து பணம் சம்பாதிக்கணும், கோடி கோடியா நான் அங்க போகணும் இங்க போகணும், ஊர் சுத்தணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், நான் நாலு பேர் மட்டும் கெத்தா வாழ்ந்து காட்டணும்ன்ற இதுல மட்டும்தான் உங்க ஆர்வம் போகுதே தவிர, இந்த உடல் என்பது என்ன, மனம் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன என்பது உங்களுக்கு புரிவது கிடையாது. எப்போ நீங்க வந்து இந்த உடல் மனம் ஆன்மா, அதாவது பாடி மைண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, இது மூன்றை பற்றிய தெளிவு நிலை உங்களுக்கு வந்து விடுகிறதோ, அப்ப என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கடவுள் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுவீர்கள். கடவுள் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுவீர்கள்னா என்ன, மனம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாவே மனசை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மனசை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மனதினுடைய வேகம் குறையும். மனதினுடைய வேகத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் அதிகமானது, மிகவும் வேகமானது உயிரினுடைய வேகம், ஒளியினுடைய வேகம். அப்ப மனதினுடைய வேகத்துல இருந்து கியர் ஷிப்ட் ஆகி எப்ப நீங்க ஒளியின் வேகத்தில் ஒரு லைட் ஒர்க்கரா நீங்க மாறுறீங்களோ, அப்போது நீங்கள் இறைவனாக மாறுகின்றீர்கள். இந்த மனித உடல் நாம் எடுத்ததற்குண்டான மாபெரும் காரணமே என்னன்னா, மனதின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலை மாற்றி அமைத்து ஒளியின் வேகத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். இதற்கு மனதை பற்றி உங்களுக்கு புரிய வேண்டும். மனதை பற்றி எப்போது புரிகிறதோ அப்பதான் பெயின்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். இப்போ இதை உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா எப்படி அப்படின்னா, இப்போ உங்களை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள்லயும் ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலையிலையும் உங்களை சார்ந்த ஒருத்தர் வந்து கேவலமா அசீமா காயப்படுத்தி திட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுப்போம். அது எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த 10 வருஷ கேப்ல 10 வருஷ பீரியட்ல அந்த சம்பவத்தை எப்பெல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறோமோ அப்பெல்லாம் அது வலியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. இப்போ இதை நீங்க நல்லா கவனிக்கணும், பெரும்பாலான மனிதர்களுக்கு உடல் பிரச்சனை கம்மி, ஆனா சின்ன சின்ன பசங்களுக்கு கூட மனப்பிரச்சனை என்பது இன்று வந்து விடுகிறது. உடல் பிரச்சனை தருகின்ற வலியை விட மனப்பிரச்சனை தருகின்ற வலிதான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மன வலி என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது.